வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், தமிழக அரசு காவல்துறையிலேருந்து தேர்வில்லை, அதாவது எந்த வித எக்ஸாமினேஷன் கிடையாது, டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதுமானது, வேறு எந்த விதமான எக்ஸாமினேஷனோ வேறு எதுவுமே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு காவல்துறையில் இருக்கிற குதிரைப்படையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க. மொத்தம் அந்த வேலைவாய்ப்புக்கு எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கான சேலரி என்ன, வயது வரும் என்னன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த அறிவிப்பை எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு காவல்துறையில் குதிரைப்படையில் கீழ் பணிக்கான விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது. குதிரைப்படை கீழே வந்து பார்த்திங்கன்னா குதிரை பராமரிப்பாளர், இதற்கான வேகன்சி வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் ஒரு 10 வேகன்சி இருக்குது. இதற்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே ஒரு 15,700 வந்து உங்கள் ஸ்டார்டிங் சேலரி இருக்குது. இதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்புன்னு பார்த்திங்கன்னா 31/3/2023 அன்னைக்கு குறைந்தபட்சம் 18 வயசுலேருந்து, மேக்ஸிமம் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணிங்கன்னா 30 வயசு வரையும் இருக்கணும், பிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணிங்கன்னா 32 வயசு இருக்கணும், அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி கேட்டகரி பார்த்திங்கன்னா 35 வயசு இருக்க யாருனா விண்ணப்பிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதினு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும், ஓரளவுக்கு உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் 10th 12th டிகிரி டிப்ளமோ என்ன படிச்சிருந்தாலும் சரி இந்த ஜாப் கேட்டகரிக்கு நீங்கள் அழகாக விண்ணப்பிச்சிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 3/4/2023 சாயங்காலம் 5 மணிக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் விண்ணப்பிச்சிக்கணும். நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை பராமரிப்பாளர் விண்ணப்பம், காவல் ஆணையர் அலுவலகம், சென்னை பெருநகர் காவல், வேப்பேரி, சென்னை 7, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பிட்டு உங்களுக்கு கால் லெட்டர் வரும்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணவே வேண்டாம். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் 17/4/2023 காலை 7 மணிக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு டேரெக்டாக போயிடலாம். நீங்கள் எங்கே போகணுன்னு சொல்லி இந்த அட்ரஸ் கூட கொடுத்துருக்காங்க, ராஜரத்தனம் விளையாட்டு அரங்கம், ருக்மணி லட்சுமிபதி சாலை, எழும்பூர், சென்னை 8. இந்த அட்ரஸுக்கு டேரெக்டாக நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் போய்கிட்டே இருக்கலாம், எந்த ஒரு கால் லெட்டர் வரும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம். இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவுமே கொடுக்கல, உங்களை ஒரு ஒயிட் பேப்பரில் எடுத்து அதில் உங்கள் பேசிக் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி ஒரு மாடல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து உங்கள் பேசிக் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணி உங்கள் ஃபோட்டோ சைடில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சு வச்சிடலாம். எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் நீங்கள் எங்கேயும் தேடி அலைய வேண்டாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்கள் சர்டிஃபிகேட், கல்வி தகுதி சான்று, அதுக்கப்புறம் ஜாதி சான்று, அதுக்கப்புறம் மெத்த ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு தபால் மூலியமாக மட்டும்தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் நார்மல் போஸ்ட்டில் அனுப்பலாம்னு சொல்லி, ஸ்பீட் போஸ்ட், ரிஜிஸ்டர் போஸ்ட் எதுனாலும் நீங்கள் அனுப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், பெண்கள் யாருமே அந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. இந்த வேலைவாய்ப்புக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது சான்றிதழ் சரிபார்த்தல் 17/4/2023 அன்றைக்கி நடைபெறும். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேரில் ஆஜர் ஆகாத விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது, கண்டிப்பாக அந்த கேண்டிடேட்டை அங்கே ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இதை குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் 13 ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா, பணிக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அவங்க சொல்கிற விதிமுறைகள் நிபந்தனைக்கு நீங்கள் கட்டுப்பட்டு உட்பட்டு தான் பணி புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை எப்படிலாம் நீங்கள் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் உட்பட்டிங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. வேறு எதுவும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன். இந்த ஒரு அருமையான வேலைவாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கலாம். பக்கத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிக்கல, உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.